Hey all, welcome to the channel My Daily Cooking. இன்னைக்கு ரொம்ப டிஃபரண்டான ஒரு ரெசிபி யூஸ்வலா ஒரு ப்ராடக்ட் இருக்கும். இன்னைக்கு நம்ம ரெண்டு ப்ராடக்ட் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்க போறோம். எல்லாருமே ரொம்ப நிறைய ரெக்வஸ்ட் பண்ண வீடியோ பாத்தீங்கன்னா குக்கர் வந்து ரிவ்யூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்கிட்ட பிரஸ்டீஜ் அண்ட் பிரேடனி ரெண்டு குக்கரும் இருக்கு. ரெண்டுமே ஒரு கம்பேரிசன் பண்ணி உங்களுக்கு ரிவ்யூ பண்ணலாம். ரெண்டுமே வந்து 3 லிட்டர் குக்கர் தான். பிரஸ்டீஜ் பாத்தீங்கன்னா பிரஸ்டீஜ் டீலக்ஸ் ஆல்பா குக்கர் வந்து நான் வாங்கியிருக்கேன். இது வந்து 2420 ரூபாய். இதுவும் பிரேலடியும் ஒரே மாதிரியான குக்கரா இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு கம்பாரிசன் கொடுக்கலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிச்சிடறேன். அன்பாக்சிங் வீடியோ தனியாகவும் ஒரு 4-5 நாள் யூஸ் பண்ணிட்டு அதோட ரிவ்யூ வீடியோ தனித்தனியாக போட்டு உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குன்றதுனால ரெண்டுமே நான் வந்து உங்களுக்கு கம்பைல் பண்ணி என்னோட ஃபுல் ஹானஸ்ட் ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கிறேன். பாக்ஸில் வர பொருளை பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஒரு குக்கரில் என்னென்ன இருக்கும், ஒரு குக்கரோட பாட்டம், அதோட லிட்டு, அதோட கேஸ்கெட் அண்ட் வாரண்டி கார்டு, குக்கரோட விசில், அதே தான் இருந்தது. பிரேலேடியும் அது தான் இருந்தது. பிரேலேடியும் நான் 3 லிட்டர் குக்கர் தான் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நான் ஷாப்பிங் லிஸ்டில் ஆல்ரெடி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 1917 ரூபாய். இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். 35% வரைக்கும் டிஸ்கவுண்ட் அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் போய் வாங்கினீங்கன்னா இருக்கும். வெப்சைட்டோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லாமல் பிரஸ்டீஜோட பை லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதுலேயும் அதே மாதிரியான குக்கரில் பேசிக் குக்கரில் இருக்கக்கூடிய பாட்டம், லெட், கேஸ்கெட், விசில் அண்ட் வாரண்டி கார்டு ரெண்டையுமே கொடுத்துட்றாங்க. ரெண்டுக்கும் ஓவரால் லுக் இப்படி தான் இருக்குது. ரெண்டுமே 3 லிட்டர் குக்கர் தான். பட் டெஃபினட்டாக வந்து அதோட டெப்த்தும் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது. பிளே ரெடி வந்து ரொம்ப வந்து காம்பாக்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது ஹைட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி பிரெத்தை வந்து சின்னது பண்ணி வச்சுருக்காங்க. பட் வந்து பிரஸ்டீஜ் வந்து கொஞ்சம் வந்து பெரிய குக்கர் மாதிரி தெரியுது. பட் ஆக்சுவலி ரெண்டுமே வந்து சேம் கெப்பாசிட்டி மட்டும்தான் ஹோல்ட் பண்ணும். 3 லிட்டருக்கு மேலே இதை வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. பிரஸ்டீஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரையிங் பேன் அந்த ஒரு லுக் வந்து நமக்கு கொடுக்குது. ஸோ பிரெத் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரஸ்டீஜ் வந்து பெருசாகவும், ஹைட் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பிரே லேடி பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி ஃபினிஷ் பற்றி நான் சொல்லி ஆகணும். பிரஸ்டீஜ் வந்து ஒரு கைண்ட் ஆஃப் டல் ஃபினிஷ் மெட்டல் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பிரே லேடி வந்து நல்ல ஒரு ஷைனிங் கிளாஸ் ஃபினிஷ் யூஸ் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. ஹை கிரேட் ஷைனிங் வந்து அதில் வந்து நமக்கு கிடைக்குது. ரெண்டுமே 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. பட் நம்ம வந்து பிரே லேடி பார்த்தீங்கன்னா அது வந்து ட்ரை ப்ளை, அதாவது 3 லேயர். முதல் லேயர் 1.1 mm அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், மிடில் லேயர் அலுமினியம், அது கீழே திருப்பி 0.5 mm அளவுக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சைட் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.2 mm அளவுக்கு திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆஸ் அ ஹோல் அந்த பாட்டம் வந்து ரொம்ப ஹெவியாகவே இருக்குது. அதாவது தூக்க முடியாத அளவுக்கு ஹெவியாக இல்லை, பட் ஸ்டில் உங்களுக்கு வந்து நல்ல ஹெவி பாட்டம் பேன் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல திக்கான பாட்டமாக இருக்குது. பட் பிரஸ்டீஜ் வந்து நார்மலான ஒரு திக்னஸ் தான் இருக்குது. ரொம்ப திக்கு அப்படின்னு கண்டிப்பாக சொல்லவே மாட்டேன். ஸோ நீங்கள் நல்லா ஒரு ஹெவி பாட்டம் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக பிரே லேடிக்கு தான் போகணும். பட் இல்லை எனக்கு நார்மலான குக்வேர் தான் வேணும் அப்படின்னா நீங்கள் பிரஸ்டீஜ் கன்சிடர் பண்ணலாம். ஸோ நீங்கள் இதில் வந்து இன்னொரு பெரிய ஃபீச்சராக நான் பார்க்குறது என்னென்னா இதோட அந்த டெப்த்தோட இன்டென்சிட்டி பார்க்குறேன். ஸோ நல்ல ஒரு ஹைட்டானதாக இருக்குது. நீங்கள் வந்து பிரெத்து ஜாஸ்தியாக இருக்குன்னா உங்களுக்கு ஷேலோ ஃப்ரை கிரேவிஸ்க்கு தான் ஆகுமே ஒழிய, அதையும் நீங்கள் வந்து 3/4 அளவுக்கு தான். எந்த குக்கர் இந்த குக்கர்னு கிடையாது. எந்த குக்கரையுமே வந்து முக்கால் வாசியும் வந்து நம்ம நிறைஞ்ச ஒரு குக்கராக தான் யூஸ் பண்ணணும். முழுசாக நீங்கள் வந்து குக்கரை நிறைச்சி வந்து அதை வந்து நீங்கள் மூடி வச்சு விசில் விட்டீங்க அப்படின்னா அது வந்து லீக்கேஜ் ஆகும், குக்கரோட ஆயுளையும் குறைக்கும். ஸோ அப்படி நீங்கள் 3/4 அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு பிரே லேடி வந்து உங்களுக்கு நிறைய பிடிக்கிற மாதிரி இருக்கு. பிகாஸ் உங்களுக்கு பிரெத் லெவலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சார்ட்டே பண்ணி போட்டு அது பண்ணுறப்போ வந்து நிறைய நமக்கு பிடிக்காது. இது வந்து ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஈஸியாக வந்து நிறைய பிடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அண்ட் ரெண்டாவது வந்து கேஸ் கன்செப்ஷன் பார்த்தீங்கன்னா நேச்சுரலி உங்களுக்கு வந்து பாத்திரம் வந்து ஹைட்டாகவும் அதோட திக்னஸும் இருக்கிறதுனால பாத்திரம் வந்து சூடான உடனே உங்களுக்கு வந்து நல்லா வந்து சீக்கிரம் வந்து அதை வந்து குக் பண்ணிடுது.
நெக்ஸ்ட் நம்ம லிட்டை பார்க்கலாம். லிட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ரெண்டுமே கண்டிப்பாக அதோட ஹட்டின் பிரெத்துக்கு ஏற்ற மாதிரியான அளவுகளில் இருக்குது. விசில் வந்து ரெண்டுமே வந்து நார்மல் விசில் இருக்க மாதிரி இருக்குது, பட் வந்து பிரஸ்டீஜில் உள்ளே வந்து ஒரு சிலிக்கோன் ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ அது இன்னுமே வந்து கொஞ்சம் கிரிப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்து ட்ரெயிலடிக்கும் பிரஸ்டீஜுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இதில் தெரியலை. மற்றபடி பார்த்தீங்கன்னா வந்து சேஃப்டி வால் கொடுத்துருக்குறாங்க. பிரஸ்டீஜில் எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா கேஸ் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறது கூடிய அந்த ஒரு வால்வையும் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. மற்றபடி சேஃப் லிட், அதாவது டீப் லிட்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து ஒருவேளை நம்ம உள்ளே இருக்க ஃபுட்டில் இருக்க தண்ணி வந்து வெளியே லீக் ஆயிடுச்சுன்னா அது வந்து நம்ம அடுப்புக்கு கொட்டாமல் கீழே வந்து சேஃபாக காப்பாற்றக்கூடிய ஒரு டிசைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க பிரஸ்டீஜில். அதே மாதிரி தான் நமக்கு ப்ரேலேடியும் இருக்குது, ஏன்னா அதோட பிரெத்தோட அளவு வந்து சின்னதாக இருக்குது. ரஸ்மி நான் ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ரெண்டுத்துலேயுமே கம்பேர் பண்ணுறப்போ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஒர்க் ஆகுது. ஹைட் அண்ட் பிரெத் பெருசாக இருந்தாலுமே கூட ப்ரேலேட்லேயும் வந்து பெரிய லீக்கேஜ் வந்து அந்த குட்டியாக இருக்கிற அந்த இடமே வந்து எல்லாமே அசியும் பண்ணிக்கிது. ஸோ அதையும் தாண்டி லீக்கேஜ் ஆகிறதுக்குள்ளே வந்து அது சுண்டி வந்து அந்த தண்ணி வந்து உங்களுக்கு வந்து இழுத்துருது. பிரஸ்டீஜில் நேச்சுரலி அவ்வளோ பெருசாக வந்து வரவே இல்லை. அந்த ஒரு சின்ன ஒரு இடத்துல, அதாவது ப்ரேலேடி எந்த அளவுக்கு கொடுத்துருக்காங்களோ அந்த அளவுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு தண்ணி லீக்கே ஆகுது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே இந்த லீக்கேஜ் விஷயத்தில் வந்து ஒரே மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே மாதிரி லிட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேலேடி வந்து நல்லா ஹெவி பாட்டமாக இருக்குது, ஐ மீன் ஹெவியாக இருக்குது கம்பேர்ட் டு பிரஸ்டீஜ். ப்ரேலேடி வந்து பாட்டம் அண்ட் லிட் ரெண்டுமே வந்து நல்ல ஹெவியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணுறது வந்து ஈக்குவலாக கீழேயும் மேலேயும் சேர்த்து குக் பண்ணணும். நீங்கள் தம் பிரியாணி பண்ணுறீங்க இல்லை ஏதாவது தம் போடுறீங்கன்னா கூட உங்களுக்கு தனியாக நீங்கள் வந்து வேறு ஏதாவது போட தேவையில்லை. இது அழகாக இந்த ஒரு குக்கரே வந்து நீங்கள் அழகாக நீங்கள் தம் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு மேலே இருக்க லிட்டும் ஹெவியாக இருக்குது. ஸோ மேலே இருக்க லிட்டும் இவ்வளோ ஹெவியாக இருக்கிறது நிஜமாகவே ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தான் நான் வந்து ப்ரேலேடிக்கு கொடுப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட கேஸ்கெட் கம்பேர் பண்ணலாம். ப்ரீலேடியில் இருக்கக்கூடியது சிலிக்கான் கேஸ்கெட், அதாவது சிலிக்கான் ரப்பரை யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய கேஸ்கெட். பிரஸ்டீஜில் இருக்கக்கூடியது நார்மலாக நம்ம எல்லா குக்கர்லையும் பார்க்கக்கூடிய ரெகுலர் ரப்பர் கேஸ்கெட். ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் கண்டிப்பாக ஒரு சிலிக்கான் ப்ராடக்ட்டுக்கும் ஒரு நார்மல் ப்ராடக்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான். சிலிக்கான் வந்து ஹை ஹீட் ரெசிஸ்டன்ட், ஸோ அதனால நமக்கு வந்து சீக்கிரம் அது இதாகாது. பிரஸ்டீஜில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போவுமே நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரப்பர் தான். கண்டிப்பாக அது நாலு மாதம் கழித்து நம்ம மாற்றி தான் ஆகணும். சிலிக்கான் ரப்பராக இருக்கிறங்காட்டி இது வந்து கண்டிப்பாக நல்லாவே நமக்கு உழைக்கும். ரெண்டுமே ஃபிக்ஸ் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. ரெகுலர் குக்கரில் நம்ம எப்படி வந்து கேஸ்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். பட் எனக்கு தெரிஞ்சு பிரஸ்டீஜ் கேஸ்கெட் வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஹேண்டில்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலுமே பிரஸ்டீஜோட ஹேண்டிலோட குவாலிட்டி கொஞ்சம் சீப்பராக இருக்குது கம்பேர் டு ப்ரேலேடி. ப்ரேலேடி குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ப்ரேலேடியோட ஹேண்டில் வந்து ஈஸியாக ஹீட் ஆகலை, ஹீட் ரெசிஸ்டண்ட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி ப்ரேலேடியில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்டாக நினைக்கிறது என்னென்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்து அவங்களோட லேபிள் டேக் பண்ணியிருக்கிறதுனால பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஸ்டைலிஷாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே மாதிரியான க்ளோஸர் தான் இருக்குது. அதாவது நீங்கள் அதை லைட்டாக போட்டு லைட்டாக வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணுற மாதிரி தான் ரெண்டோட க்ளோஷரும் அமைஞ்சிருக்கு. ரொம்ப கஷ்டமாகவும் இல்லை, நல்ல ஒரு ஸ்டிஃபான நம்ம ஃபைனல் வார்டிக்ட்டு வந்துட்டோம். ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக நான் வந்து எது இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறேன்னா வெயிட், ப்ராடக்ட் ப்ரைஸ், குவாலிட்டி, சர்வீஸ் எல்லாமே சொல்கிறேன். ரெப்புடேஷனான பிராண்ட் தான் ரெண்டுமே. ப்ரெஸ்டீஜ் அண்ட் ப்ரேலேடி என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ஈக்குவலான ரெப்யூட்டேட்டடான பிராண்ட் தான். ஸோ ப்ரேலேடி எந்த அளவுக்கு நல்லாயிருக்கோ அந்தளவுக்கு ப்ரெஸ்டீஜும் பேர் வாங்கியிருக்கு. ஸோ அப்படி பார்க்குறப்போ நான் ப்ரைஸ் பாயிண்ட்டை நெக்ஸ்ட் வைக்கிறேன். இது வந்து 2,240 ரூபாய், இது வந்து 1,917 ரூபாய். கண்டிப்பாக வந்து எம்ஆர்பியோட கம்மியாக தான் நம்ம எல்லா இடத்துலையும் வாங்க போகிறோம். ஸோ அப்படி பார்க்குறப்ப கூட எம்ஆர்பியிலே வந்து ப்ரேலேடிஸ் அப்படின்னா பிகாஸ் நல்லா வந்து கம்மியாகவே இருக்காங்க. பட் எம்ஆர்பி மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இல்லை. அதோட குவாலிட்டியும் நான் செக் பண்ணி பார்க்குறேன். ஸோ நல்லா ஹெவி பாட்டமாக இருக்க ப்ரேலேடி கம்பேர்ட் டு பிரஸ்டீஜ். ப்ரேலேடி வந்து நமக்கு அது தூக்குறப்பே நல்லா டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீங்கள் நேரில் போய் பார்த்து வாங்குறீங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபீல் பண்ணி வாங்குங்க. கண்டிப்பாக வந்து ப்ரேலேஜி நல்லா ஹெவியாக இருக்குது. அதே மாதிரி நான் யூஸ் பண்ணி பார்த்ததில் பிரஸ்டீஜ் விசஸ் ப்ரேலேடியில் எனக்கு ப்ரேலேடி தான் ரொம்ப பிடிச்சது. ஸோ இன்கேஸ் நீங்கள் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று வாங்குறீங்க, என்ன அட்வைஸ் கேட்குறீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரேலேடி தான் உங்களுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவேன். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அப்படி இருந்ததுன்னா
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்ம சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களுக்கு மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.